நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட காம்படிட்டர் நீங்க பண்ற அதே பொருளை விற்கிறவரா இருப்பார். அவங்கள விட சிறந்த முறையில விற்கிறதுக்கு அவங்க ப்ராடக்டையும் உங்க ப்ராடக்டையும் கம்பேர் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கும். இந்த மாதிரி கம்பேர் பண்றதுக்கு வென் டயக்ராம் பயன்படுது. வென் டயக்ராம் என்ன பண்ணுதுன்னா, காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸி ஆக்கிடுது. அதாவது உங்க ப்ராடக்டையும் காம்படிட்டர் ப்ராடக்டையும் எதுல ஒத்து போகுது, எதுல டிஃபர் ஆகுது, உங்க ப்ராடக்டோட அட்வான்டேஜ் என்ன, இன்னும் எதுல இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும்னு முடிவெடுக்க வென் டயக்ராம் பயன்படுது. ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வென் டயக்ராம் உங்க ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்காது, ஆனா உங்க ப்ராப்ளமை விசுவலைஸ் பண்ணி முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு மிகவும் உதவும். இந்த வீடியோல வென் டயக்ராம் பத்தி டீடைலா பாப்போம். நம்ம ஏற்கனவே செட்னா என்ன, அது ரியல் லைஃப்ல எங்க பயன்படுதுன்னு பார்த்தோம். செட் என்பது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம். செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கலாம், இல்ல தொடர்பு இல்லாம கூட இருக்கலாம்னு பார்த்தோம். செட்டை ரெப்ரசென்ட் பண்றதுல 3 டைப்ஸ் இருக்குன்னு, அதுல ஒன்னு வென் டயக்ராம்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம யூனிவர்சல் செட் என்பது ப்ராப்ளமுக்கு ப்ராப்ளம் மாறுபடுங்கிறதையும், அந்த செட்டுக்குள்ள நம்ம கன்சிடர் பண்ண எல்லா எலமெண்ட்ஸும் இருக்குங்கிறதையும் பார்த்தோம். இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வென் டயக்ராம்ல யூனிவர்சல் செட்டை ரெக்டாங்கிள் ரெப்ரசென்ட் பண்றோம், அதுக்குள்ள இருக்கிற சப்செட்ஸ் சர்க்கிள் ரெப்ரசென்ட் பண்றோம். இந்த சப்செட்ஸ் எல்லாம் எப்பவுமே சர்க்கிளா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, க்ளோஸ் டு கர்வா இருந்தா போதும். யூனிவர்சல் செட்டுக்குள்ள இருக்கிற சப்செட்ஸ் பொறுத்து வென் டயக்ராம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு இந்த எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு டைய ரோல் பண்றோம். அப்ப பாசிபிள் அவுட்கம் ஆன தி செட் ஆஃப் ஆல் 1 2 3 4 5 6 நமக்கு யூனிவர்சல் செட் ஆகிறது. ரோமன் லெட்டர் 1ல ஏ பி செட்ஸ் ரெண்டுமே யூனிவர்சல் செட் யூக்கு சப்செட்ஸ். ஏன்னா ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் யூல இருக்கு, அதே மாதிரி பில இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் யூல இருக்கு. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, யூனிவர்சல் செட்னு கொடுத்துட்டாவே மத்த செட்ஸ் எல்லாம் யூனிவர்சல் செட்டுக்கு சப்செட் ஆகிடும். அதனால நீங்க செக் பண்ண வேண்டியது செட் ஏ பி ஒன்னுக்கொன்னு சப்செட்டா இருக்கான்னு. செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் 1 and 2 செட் பி குள்ள இல்ல. சப்செட்டோட டெபினேஷன் படி செட் ஏ குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் செட் பி குள்ள இருந்தாதான் செட் ஏ செட் பி யோட சப்செட். அதே மாதிரி செட் பி யும் செட் ஏக்கு சப்செட் ஆக முடியாது, ஏன்னா செட் ஏக்கும் செட் பிக்கும் ஒரு காமன் எலமெண்ட் 1 இருக்கு. அது மட்டும் இல்லாம செட் ஏ செட் பி ல இல்லாத சில எலமெண்ட்ஸ் யூனிவர்சல் செட் யூல இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு வென் டயக்ராம் வரைவோம். யூவை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு பிக் ரெக்டாங்கிள் வரைவோம், ஏ அண்ட் பி செட்டை ரெப்ரசென்ட் பண்ண 2 சர்க்கிள்ஸ் வரைவோம். ஏன்னா ஏ பி ல இல்லாத சில எலமெண்ட்ஸ் யூல இருக்கு, இந்த 2 சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகணும், ஏன்னா அட்லீஸ்ட் 1 எலமெண்ட் காமனா இருக்கு. இப்போ எலமெண்ட்ஸ் 4 ரீஜன்லயும் பிளேஸ் பண்ணணும். யூனிவர்சல் செட்ல இருக்கிறது மட்டும் ரீஜன் 1 வரும், செட் ஏ லயும் யூ லயும் மட்டும் இருக்கிற எலமெண்ட்ஸ் ரீஜன் 2 வரும், செட் பி லயும் யூ லயும் மட்டும் இருக்கிற எலமெண்ட்ஸ் ரீஜன் 3 வரும், செட் யூ ஏ பி 3 செட்ஸ்லயும் இருக்கிற எலமெண்ட்ஸ் ரீஜன் 4 வரும். யூனிவர்சல் செட் எல்லா எலமெண்ட்டையும் கொண்டிருக்கிறதால எலமெண்ட் பை எலமெண்டா எந்த ரீஜன்ல போடலாம்னு யூனிவர்சல் செட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். எலமெண்ட் 1 3 செட்ஸ்லயும் இருக்கிறதால ரீஜன் 4 வரும், எலமெண்ட் 2 யூனிவர்சல் செட் யூலையும் ஏலையும் இருக்கிறதால ரீஜன் 2 வரும், எலமெண்ட் 3 and 4 யூனிவர்சல் செட்லயும் பி செட்லயும் இருக்கிறதால ரீஜன் 3 வரும், எலமெண்ட்ஸ் 5 and 6 யூனிவர்சல் செட்ல மட்டும் இருக்கிறதால ரீஜன் 1 வரும். அவ்வளவுதான், ரோமன் லெட்டர் 1 ப்ராப்ளம்க்கு வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. ரோமன் லெட்டர் 2 ப்ராப்ளம்ல யூனிவர்சல் செட் அதே தான், ஆனா செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் 1 3 and 5 மற்றும் செட் பி ல இருக்கிற எலமெண்ட்ஸ் 3 and 5. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா செட் பி செட் ஏ ஓட சப்செட்ஸ், அதனால வென் டயக்ராம்ல சின்ன சேஞ்ச் இருக்கும். செட் பி சர்க்கிள் செட் ஏ சர்க்கிள்குள்ள வரும். தேர்ட் ப்ராப்ளத்துல செட் ஏ அண்ட் பி டிஸ்ஜாயிண்ட் செட்ஸா இருக்கு, அதாவது செட் ஏவும் செட் பியும் ஒன்னுக்கொன்னு எந்த எலமெண்டாலையும் ரிலேட் ஆகாம பிரிஞ்சிருக்கு. சோ வென் டயக்ராம்ல செட் ஏ செட் பி ஒன்னுக்கொன்னு டச் ஆகாம இருக்கும். கடைசியா ப்ராப்ளம் 4 செட்ஸ் ஏ அண்ட் பி டிஸ்ஜாயிண்டா மட்டும் இல்லாம எக்ஸாஸ்டிவா இருக்கு, ஏல இல்லாத எலமெண்ட்ஸ் அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் செட் பியா இருக்கு. ஏ அண்ட் பி 2 செட்ஸும் ஒட்டுமொத்த யூனிவர்சல் செட்டையும் கவர் பண்ணுது, அதனால வென் டயக்ராம் நமக்கு இப்படி கிடைக்குது. இந்த டாபிக்ல சில எக்ஸாம்பிள்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம ஃபன் மேத்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.